நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் நம்ம 100 டேஸில் வந்து எப்படி ஹிந்தி எழுத படிக்க பேச கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து 100 டேஸ்க்கு வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. நம்ம 3 டேஸ்க்கு வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு, அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அதேமாதிரி 100 டேஸில் வந்து நம்ம கற்றுக்கலாம், கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஏன்னா நம்ம போட்டுகிட்டே வர வர நீங்களும் அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ இன்றைக்கி வந்து 4th டே வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி 4th டே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்வர். ஸ்வர் அப்படின்னா உயிரெழுத்து, வவல்ஸ் இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா, அதான் உயிரெழுத்துக்கள். அதுக்கு தான் நம்ம ஹிந்தியில் ஸ்வர் அப்படின்னு சொல்கிறோம். அதோட ப்ரொனவுன்சியேஷன், அதை எப்படி வந்து உச்சரிக்கிறது, உச்சரிப்பு விளக்கம், அதை தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த லைன்ல ஃபுல்லா ஹிந்தி எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்துக்கள் ஃபுல்லா கொடுத்துருக்கோம் ஓகேவா. இந்த லைன்ல அது வந்து தமிழ்ல அதோட ப்ரொனவுன்சியேஷன் என்ன, அதுக்கு தமிழ் வார்த்தை ஒன்று, இங்கிலீஷ் வேர்டு ஒன்று கொடுத்துருக்கோம் ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து பாருங்க, நம்ம தமிழ்ல ஓகேவா நம்ம சொல்றோம்ல ஃபர்ஸ்ட் அ, அம்மா. அதுக்கு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அஸ், அடுத்தது ஆ. தமிழ்ல ஆ எழுத்து, அதுக்கு வந்து ஆடு. ஃபாதர், ஃபாதர் அப்படின்னு சொல்லும் போது ஆ சவுண்டு வருது இல்லையா, அதுதான் வந்து இந்த எழுத்து. அடுத்தது இ, தமிழ்லையும் இ எழுத்து, அதுக்கு வந்து இலை, இங்கிலீஷில் இட். அடுத்தது இ, தமிழ்லையும் இ எழுத்து, அதுக்கப்புறம் ஈரம், தமிழ் வார்த்தை வந்து ஈரம், இங்கிலீஷில் ஈட். இ சவுண்டு வருது இல்லைங்களா, ஈட். அடுத்தது உ, உ உரல், புட். அடுத்தது ஊ, ஊ சவுண்டு, ஊதல், டூ, டூ அப்படின்னு சொல்லும்போது ஊ சவுண்டு வருது இல்லைங்க, அந்த ஊ தான் இந்த எழுத்து. அடுத்தது இந்த எழுத்து வந்து ரு, ரி, எப்படி நம்ம சொல்லலாம், ரி, ரு, ரிஷி இல்லைனா ருஷி. அதுக்கு பாருங்க ட்ரிக், ட்ரிக் அப்படிங்கும் போது ரி சவுண்டு வருது, அடுத்த ருன், இதுக்கு வந்து ரு சவுண்டு வருது ஓகேவா. அந்த மாதிரி தான் இதுக்கு வந்து இந்த 2 சவுண்டுமே வரும். அடுத்தது பாருங்க ஏ, தமிழில் வந்து ஏக்கு அப்புறம் ஏ வரும், ஆனால் ஹிந்தியில் வந்து நெடில் மட்டும்தான் இருக்கு. ஏற்றம், ஏஜ். அடுத்தது ஐ, தமிழ்லையும் ஐ தான், ஐவர், ஐஸ். அடுத்தது ஓ பாருங்க, தமிழில் ஓ ஓ இருக்கு, ஆனால் ஹிந்தியில் ஓ மட்டும்தான் இருக்கு. ஓ ஓடம், ஓபன். அடுத்தது ஔ, தமிழ் ஔ எழுத்துருக்குல்லே அதே தான், ஔவையார். அடுத்தது ஆட்டம், இங்கிலீஷ் வேர்டு பார்த்தீங்கன்னா ஆட்டம். அடுத்தது அனுஸ்வார் விசர்க், நம்ம வந்து இந்த ஸ்வர் லெட்டர்ஸோடையே வரும் இல்லையா, பின்னாடி அங் அக வருது இல்லையா அந்த லெட்டரு. இப்போ பாருங்க அங், இதுக்கு வந்து அம் அப்படின்னு போட்டிருக்கோம், அம்பு, இங்கே வந்து அம்பாலா, இது வந்து அக, அக இது வந்து நம்ம சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணோடனே அந்த இடத்துல இந்த மாதிரி வரும். இந்த நம்ம வந்து போக அந்த லெட்டர் வந்து எல்லா இடத்துலையும் எப்படி வருது, ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ காவோட வந்தால் கஹ அப்படி வரும், அது வந்து நம்ம பின்னாடி போகும்போது நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. இந்த அம், இந்த லெட்டருமே பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி வச்ச எழுத்துக்கு அடுத்து வர எழுத்து என்னவோ அதை பேஸ் பண்ணி அதோட சவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகும், அதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஓகே குட்டீஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம உயிரெழுத்துக்கள்லாம் எப்படி வந்து ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறது, அதோ அதுக்கு இணையான தமிழ் எழுத்து என்ன, தமிழ் வார்த்தை என்ன அப்படிங்கிறதுலாம் பார்த்தோம். இங்கிலீஷ்லையும் அது வந்து அதோட அந்த எழுத்துக்கு இணையான வேர்டு என்ன வருது அப்படிங்கிறத இதில் பார்த்துட்டோம். நீங்கள் அந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே குட்டீஸ். நம்ம எழுத எழுத நீங்களும் நோட்டு போட்டு இதை காப்பி பண்ணிட்டு வந்துடுங்க, வரிசையாக காப்பி பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே. ஆல் தி பெஸ்ட், சீ யூ, பை.